ஆகும். கரண்ட் அஃபேர்ஸ் இந்து தமிழ் திசை மற்றும் தினமணி நாள் வெள்ளி April 10, 2020. நியூஸ்னா, மகாராஷ்டிரா முதல்வர் உத்தவ் தாக்கரே வந்து எம்எல்சி பதவிக்கு நியமிக்க பரிந்துரை அப்படின்னு போட்டுருவாங்க. இது என்ன நியூஸ்னா, எம்எல்சி அப்படின்னா சட்ட மேலவை, ஓகேவா, எம்எல்ஏ அப்படின்னா சட்ட பேரவையில் இருப்பாங்க, ஓகேவா, சட்டசபையில் இருப்பாங்க. இப்போ சட்ட மேலவை எத்தனை மாநிலங்கள் இருக்குன்னா மொத்தம் 6 மாநிலங்கள் இருக்குது. என்னென்னா ஆந்திரா, கர்நாடகா, மகாராஷ்டிரா, பீகார், உத்தரப்பிரதேஷ், இந்த 6 மாநிலங்கள்லையும் சட்ட மேலவை இருக்குது. இந்த சட்டமேலவைக்கு உத்தவ் தாக்கரே தேர்ந்தெடுக்கப்படுறாரு. என்ன காரணம்னா, November 28, 2019 அன்றைக்கு முதல்வர் பதவியை ஏற்றுக்கிட்டாரு. ஒரு முதல்வர் இருக்கக்கூடியவர் சட்டமேலவையிலையோ சட்டப்பேரவையிலையோ உறுப்பினராக இருக்கணும். அப்படி இல்லாத பட்சத்தில் அவர் பதவியேற்ற நாள்லேருந்து 6 மாதத்துக்குள்ள ஏதாச்சும் ஒரு அவையில் வந்து உறுப்பினராக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விதி இருக்குது. அதன் அடிப்படையில் வந்து இவர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு. மகாராஷ்டிரா பார்த்தீங்கன்னா எம்எல்சி அதாவது சீட்டு, அதாவது சட்டமேலவைக்கு எத்தனை சீட் இருக்குன்னா 78 இருக்குது. எம்எல்ஏல 200, அதாவது சட்டப்பேரவையில் 288 சீட் இருக்கு. அவங்களோட லோக்சபா எம்பிக்கள் சீட் வந்து 48 இருக்கு. ராஜ்யசபா சீட் வந்து 19 சீட் இருக்கு, ஓகேவா. இப்போ ஒரு மாநிலத்தில் வந்து சட்ட மேலவை உருவாக்கணும் அப்படின்னா மாநிலங்களவையில் மட்டும்தான் வந்து அதுக்குண்டான தீர்மானத்தை எடுக்கணும், எடுக்க முடியும். மற்ற லோக்சபாவில் எடுக்க முடியாது. அந்த அதிகாரம் வந்து மாநிலங்களுக்கு மட்டும்தான் இருக்கு. ஒரு சட்ட மேலவை ஒரு மாநிலத்தில் உருவாக்கணும்னா மாநிலங்களவைக்கு மட்டும்தான் அதுக்குண்டான அதிகாரம் இருக்கு, ஓகேவா. இப்போ சட்ட மேலவை பற்றி கூறக்கூடிய ஆர்டிக்கல் என்னன்னா 121, ஓகேவா. இதை கொஞ்சம் நல்லா படிச்சுக்கோங்க. இது வந்து முக்கியமானது, இது ஓகேவா, நல்லா படிச்சுக்கோங்க. இந்து தமிழ் நாளிதழில் அவங்களோட தலையங்கத்தில் ஒரு நியூஸ் வெளியிட்டு இருப்பாங்க. என்ன நியூஸ்னா, நோய் தடுப்பு நடவடிக்கையில் ஊட்டச்சத்துள்ள உணவுக்கு முக்கியத்துவம் வேணும் அப்படின்ட்டு ஒரு நியூஸ் இருக்கும். அது நல்லா படிங்க, அதில் நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பாங்க. என்னென்னா உலக சுகாதார நிறுவனம் வந்து ஒரு ஒன்று வெளியிட்டிருக்காங்க. என்னென்னா கொரோனா வைரஸ் பரவலை தடுக்க சமூக இடைவெளி எவ்வளவு முக்கியமோ அதே அளவுக்கு நோய் எதிர்கொள்வதற்கு சத்தான உணவுகளும் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு சொல்லியிருப்பாங்க. அதே போல் உலக சுகாதார நிறுவனம் சில பரிந்துரைகளை பண்ணியிருக்காங்க. என்ன பரிந்துரைகள்னா, இந்த அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, உடலுக்கு தேவையான உயிர் சத்துக்கள் நுண் சத்துக்களை பெறுவதற்கு நாள்தோறும் குறைந்தபட்சம் 2 கிண்ணம் பல வகைகள், 2.5 கிண்ணம் சமைக்கப்படாத காய்கறிகள், 180 கிராம் பருப்பு வகைகள் எடுத்துக்கொள்ள வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. இதில் என்னென்னா முக்கியமாக வந்து உலகத்திலேயே வந்து ஊட்டச்சத்து குறைவான நாடுகளில் நம்ம இந்தியாவும் இருக்குது. ஸோ வந்து இந்த பரிந்துரைகளை பண்ணுறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, இதுக்கு இந்த வறுமை கோட்டுக்கு கீழே இருப்பாங்கள்ல அவங்கள எப்படி அளவிடணும் அப்படிங்கிறதுக்காண்டி ஒரு கமிட்டி அமைச்சிருப்பாங்க. ஏற்கனவே 2011-12 அப்போதைய வந்து ஐக்கிய முற்போக்கு கூட்டணி, அதாவது காங்கிரஸ் அரசாங்கம் வந்து ஒரு கமிட்டி அமைச்சிருப்பாங்க. என்ன கமிட்டினா சுரேஷ் டெண்டுல்கர் கமிட்டின்னு ஒருத்தர் தலைமையில் வந்து அமைச்சிருப்பாங்க. அவங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ஒரு நாளைக்கு வந்து 30 கிராமப்புறங்களில் 32 ரூபாயும் நகரப்புறங்களில் 47 ரூபாய்க்கு கீழே சம்பாதிப்பாங்களா, அவங்கள வந்து வறுமை கோட்டுக்கு கீழானவங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒரு அளவீடு வச்சுருப்பாங்க. இந்த அளவீடு வந்து பல்வேறு கட்டணங்களுக்கு உள்ளாகும். அதனால் என்ன செஞ்சுருப்பாங்கன்னா, இந்த அளவீடுகளை வந்து அதாவது விசாரிக்கிறதுக்காண்டி அதை வந்து இது பண்ணியிருக்காண்டி இன்னொரு குழு அமைச்சிருப்பாங்க. யாருனா சி ரங்கராஜன் குழுன்னு ஒரு குழு அமைச்சிருப்பாங்க. இவர் யாருனா முன்னாள் ஆர்பிஐ கவர்னர், ஓகேவா. அவர் 2012 இந்த குழு அமைச்சிருப்பாங்க. அவங்க வந்து July 1 அவங்க இந்த அறிக்கையை சமர்ப்பிருப்பாங்க. அந்த அறிக்கையில் என்ன சொல்கிறாங்கன்னா, 36.3 கோடி பேரில் வறுமையில் இருக்காங்க இந்தியாவில். அது இந்த மக்கள் தொகையில் அன்றைய கணக்கில் 29.5 கோடி, சாரி 29.5% பேர் மக்கள், ஓகேவா. அவங்க இந்த பரிந்துரை பண்ணியிருப்பாங்க, ஓகேவா. இந்த இதை நல்லா படிங்க. இன்றைக்கி என்ன நியூஸ்னா, கரோனா பாதிப்பை எதிர்கொள்வதற்காக சுகாதார கட்டமைப்பை மேம்படுத்த 15,000 கோடி அவசரகால நிதியுதவி, நாடு முழுவதும் 3 கட்டங்களாக செயல்படுத்த மத்திய அரசு ஒப்புதல்ன்ற நியூஸ் இருக்குது. என்ன நியூஸ்னா, இது March 24 வந்து பிரதமர் மோடி வந்து இந்த சுகாதார கட்டமைப்புக்காண்டே 15,000 கோடி வந்து நிதி ஒதுக்கப்படும் சொல்லிட்டு சொல்லியிருந்தார். அதன் அடிப்படையில் வந்து கரோனா வைரஸ் அவசரகால உதவி மற்றும் சுகாதார கட்டமைப்பு தயார் நிலை நிதியுதவி என்ற திட்டத்தை செயல்படுத்த மத்திய அரசு ஒப்புதல் அளிச்சிருக்காங்க. இந்த திட்டத்துக்கு 15,000 கோடி நிதி ஒதுக்கியிருக்காங்க. இது 2020-2024 மூன்று கட்டங்களாக செயல்படுத்துவாங்க இதை, ஓகேவா. அடுத்து என்ன சொன்னால், தற்போது நாடு முழுவதும் 187 அரசு ஆய்வகங்கள், 66 தனியார் ஆய்வகங்கள் என மொத்தம் 223 ஆய்வகங்கள் வந்து கரோனா வைரஸ் பரிசோதனை செய்யப்படுகிறது, ஓகேவா. அதை பார்த்துங்க. அப்புறம் சுகாதாரத்துறை செயலாளர்
லாவகரால் வந்து நேற்று என்ன சொல்லியிருக்காங்கன்னா 1.7 கோடி பாதுகாப்பு கவச உடைகள் வந்து தயாரிக்கப்பட்டிருக்க சுகாதார பணியாளர்களுக்காக அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. இதெல்லாம் முக்கியம் இல்லை. சுகாதாரத்துறை செயலாளர் லாவ் அகர்வால் அவர் பேரை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இவர் வந்து தான் வந்து இந்த சுகாதார இந்த வைரஸால் பாதிக்கப்பட்ட எண்ணிக்கையை டெய்லி வந்து வெளியிட்டிருக்காரு. அதே போல் தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா பீலா ராஜேஷ் அப்படிங்கிறவர் வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. சுகாதாரத்துறை செயலாளர் பீலா ராஜேஷ் இவங்க பேரெலாம் முக்கியமாக பார்த்துக்கோங்க. முக்கியமாக அந்த அமைச்சர்கள் பேர் சுகாதாரத்துறை அமைச்சர் தமிழகத்தோட சுகாதாரத்துறை அமைச்சர் சி விஜயபாஸ்கர், அப்புறம் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஹர்ஷவர்தன், இவங்கெல்லாம் வந்து இப்போ அடிக்கடி வருவாங்க, நியூஸில் வருவாங்க. ஸோ அவங்க பேரெல்லாம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அப்புறம் அது மட்டும் இல்லாமல் மத்திய அரசு வந்து மத்திய அரசு சார்பில் 9 மாநிலங்களுக்கு 10 சிறப்பு மருத்துவக் குழுக்களை அனுப்பிச்சுருக்காங்க, தமிழ்நாடு உட்பட. ஓகேவா, 9 மாநிலங்களுக்கு 10 சிறப்பு மருத்துவக் குழுக்களை அனுப்பிச்சுருக்காங்க. சிறு விவசாயிகள் பாதிக்கப்படாத வண்ணம் விளைபொருட்கள் வந்து நேரடியாக கொள்முதல் செய்ய வேண்டும், அரசுக்கு உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தல் அப்படின்னு ஒரு நியூஸ் இருக்குது. இந்த நியூஸ்லாம் முக்கியம் இல்லை. ஆனால் என்ன நியூஸ்னால், இப்போ தற்போது வந்து 1000 ரூபா ரேஷன்களில் கொடுத்துட்ருக்காங்க. இந்த ரூபாயை வந்து நீங்கள் வீடுகளே வந்து கொடுத்துருங்க, வீடுகளுக்கே வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜேஷ் என்ற வழக்கறிஞர் வந்து வழக்கு தெரிஞ்சிருக்காரு. இந்த வழக்கில் வந்து யார் அரசு தரப்பில் ஆஜராயிருக்கானா, அரசு கூடுதல் தலைமை வழக்கறிஞர் பிஹெச் அரவிந்த் பாண்டியன். ஓகேவா, இவர் பேரை ஞாபகம். இப்போ நிறையா வந்து கேஸ் இவர் தான் வந்து ஆஜராகிட்டுருக்காரு. தமிழக அரசு சார்பில் இவர் தான் ஆஜராவார். அதே போல் அரசு சிறப்பு வழக்கறிஞர் ஒருத்தருப்பார் ஏஎன் தம்பிதுரை, அவர் பேரை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அட்வொகேட் ஜென்ரல் அரசு தலைமை வழக்கறிஞர் ஒருத்தருப்பார், அவர் தான் மெயினான ஆள், விஜய் நாராயணன். ஓகேவா, இவங்க பேரெல்லாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, அரசு தலைமை வழக்கறிஞர் யாருனா விஜய் நாராயணன், அரசு சிறப்பு வழக்கறிஞர் யாருனா ஏஎன் தம்பிதுரை, அரசு கூடுதல் தலைமை வழக்கறிஞர் அப்படின்னா பிஹெச் அரவிந்த் பாண்டியன். ஓகேவா, இவங்க பேரெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. நிறைய கேஸில் இவங்க தான் வந்து இது பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் என்ன நியூஸ்னா, இந்த கரோனா தடுப்பு நடவடிக்கையில் அடுத்த முயற்சியாக குரல்வழி சேவை மூலம் கண்டறியும் திட்டம்ட்டு ஒரு நியூஸ் இருக்குது. இதை வந்து மத்திய தொலைத்தொடர்புத்துறை அமைச்சர் ரவிசங்கர் பிரசாத் வந்து நேற்று காணொலி காட்சி மூலமாக திறந்து வச்சிருக்காரு. தமிழகத்தின் சுகாதாரத்துறை, தமிழ்நாடு மின்னாள்மை முகமை, சென்னை ஐஐடி மற்றும் பிஎஸ்என்எல் இவங்க எல்லாம் இணைஞ்சு தான் இந்த குரல்வழி சேவை திட்டத்தை தொடங்கியிருக்காங்க. இந்த திட்டம் மூலமாக ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணாமல் இருப்பாங்களா அவங்களுக்காண்டி இந்த திட்டத்தை தொடங்கியிருக்காங்க. அவங்க ஒரு மெசேஜோ இல்லை காலோ பண்ணாங்கன்னா அவங்களுக்கு இந்த கொரோனா பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்துவாங்க. ஆனால் ஏற்கனவே வந்து கொரோனா பாதிப்பு குறித்து அறியவும் அதன் அறிகுறிகள் தெரியும் பட்சத்தில் அதிகாரிகளை தொடர்பு கொள்ளும் வகையிலும் மத்திய அரசால் ஒரு திட்டம் அறிமுகப்படுத்தியிருந்தாங்க. அதுதான் வந்து ஆரோக்கிய சேது திட்டம். ஓகேவா, இந்த நியூஸ் வந்து பார்த்துக்கோங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, நாட்டிலே முதன் முதலாக ஊரடங்கை நீட்டித்த ஒடிசா மாநிலம், ஒடிசாவில் வந்து இந்த ஊரடங்கு வந்து நீட்டிச்சிருக்காங்க. இப்போ வந்து பேரிடர் மேலாண்மை சட்டத்தின் கீழே மார்ச் 25ஆம் தேதியிலிருந்து ஏப்ரல் 14ஆம் தேதி வரைக்கும் நாடு முழுவதும் ஊரடங்கு வந்து பிரதமர் மோடி வந்து அறிவிச்சிருந்தார். இது வந்து இப்போ முடிய போகிற காலகட்டத்தில் இருக்குது. அதனால் ஒடிசா மாநிலத்தில் பாதிப்பு அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறேன். அதனால் அவங்க மாநிலத்தில் வந்து அவங்களோட மாநில முதல்வர் நவீன் பட்நாயக் வந்து வந்து நீடிச்சிருக்காரு, அந்த ஊரடங்கு வந்து இன்னும் நீட்டிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது ஒடிசாவில் 30ஆம் தேதி வரைக்கும், ஏப்ரல் 30ஆம் தேதி வரைக்கும் இந்த ஊரடங்கு நீட்டிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. வந்து பார்த்துக்கோங்க. இதை அடுத்த நியூஸ்னா, இந்த கரோனாவுக்கு எதிரான போரில் இணைந்து வெற்றி பெறுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் இருக்கும். அது என்னென்னா, அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் வந்து மோடிக்கு நன்றி சொல்லியிருப்பார், மோடி பதிலுக்கு நன்றி சொல்லியிருப்பார், இணைந்து எல்லாம் செயல்படுவோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பார். என்னென்னா, சைனாவில் ஹூபாய் மாகாணம் ஊகானில் 2019 டிசம்பர் 8ஆம் தேதி கரோனா பாதிப்பு, அதாவது கரோனா வைரஸ் அப்படிங்கிற ஒரு கண்டறியப்பட்டது. ஓகேங்களா, அது வந்து கண்டறியப்பட்டுச்சு. இது வந்து இன்றைக்கி வந்து உலகம் ஃபுல்லாக இந்த வைரஸ் பரவியிருக்கு. உலகத்துலேயே வந்து 3 வகையான நோய் தொற்று இருக்குங்க. ஒன்று வந்து என்டெமிக், எபிடெமிக், பேண்டமிக் அப்படி 3 வகையான நோய் தொற்று இருக்குது. என்டெமிக் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட இடத்துல மட்டும் அந்த வைரஸ் பரவும், அந்த நோய் தொற்று பரவும். எபிடமிக் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட காலத்தில் மட்டும் அந்த வைரஸ் பரவும், அதுக்கப்புறம் அந்த வைரஸ் பரவாமன்றோம். ஆனால் பேண்டமிக் அப்படிங்கிறது ஒரே நேரத்தில் உலகம் ஃபுல்லாக பரவக்கூடியது. இந்த 3வது வகை தான் இந்த கரோனா வைரஸ். இந்த கரோனா வைரஸுக்கு இதுவரைக்கும் மருந்து கண்டுபிடிக்கவே இல்லை. ஆனால் அதாவது அந்த 2ஆம் உலகப் போரில் மலேரியாவுக்கு ஒரு மருந்து பயன்படுத்தினாங்க, ஹைட்ராக்சி குளோரோக்வின் அப்படிங்கிற ஒரு மருந்து. இந்த மருந்து வந்து
இப்போ இந்த கரோனா வைரஸ்க்கு பயன்படுத்தலாம் அப்படின்னு ஒரு சில மருத்துவர்கள் குறிப்பிட்டிருந்தாங்க. அதன் அடிப்படையில் வந்து அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் வந்து இந்தியாட்ட வந்து உதவி கேட்டிருந்தார், இந்த மருந்து எங்களுக்கு இந்த மருந்தோட மூலக்கூறுகளை எங்களுக்கு தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாரு. அதன் அடிப்படையில் வந்து மோடி வந்து கொடுத்திருந்தாரு. உலகத்தில் 75% வந்து மூலக்கூறு வந்து அந்த ஹைட்ராக்சி குளோரோக்வின் வந்து மருந்து வந்து இந்தியாவில் தயாரிக்காங்க. அதன் அடிப்படையில் வந்து இந்தியாட்ட வந்து கேட்டிருந்தாங்க. அதே போல் பிரேசில் அதிபருக்கும் பிரேசில் நாட்டுக்கும் நம்ம வந்து அதை கொடுத்துருப்போம். அவன் பிரேசில் அதிபர் போல்சனாரோ வந்து இதுக்காண்டி பிரதமர் மோடிட்ட நன்றி செலுத்திருப்பாரு, நன்றி சொல்லியிருப்பாரு. ஓகே, அந்த நியூஸ் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. இந்த கரோனா விவகாரத்தில் அரசியல் வேண்டாம் அப்படின்ட்டு ஒரு நியூஸ் இருக்கும், நல்லா படிங்க. அது என்ன அரசியல்னா, சைனாவில் ஹூபாய் மாகாணம் ஊகானில் 2019 டிசம்பர் 8 கரோனா வைரஸ் கண்டறியப்பட்டதுங்க. அந்த வைரஸ் வந்து இன்னைக்கு உலகம் ஃபுல்லாக 200 மேற்பட்ட நாடுகளாக பரவிச்சு. அந்த பரவின அந்த காலகட்டத்தில், அதாவது சைனாவில் அந்த கண்டுபிடிச்ச அந்த காலகட்டத்தில் வந்து கிட்டத்தட்ட டிசம்பர், அதாவது ஜனவரி மாதம் வரைக்கும் அதிகமான உயிரிழப்புகள் இறந்தாங்க. ஆனால் சைனா வந்து நிறைய தகவல்களெல்லாம் மறைச்சிட்டாங்க அப்படின்ட்டு ஒரு நியூஸ் இருக்கும், ஒரு நியூஸ் பரவிச்சு. அப்போ வந்து உண்மையிலே அவங்க வந்து நிறையா தகவல்களை மறைச்சிட்டாங்க. இதுக்கு வந்து உலக சுகாதார அமைப்பு கூட துணையாக இருந்திருக்கு அப்படின்ட்டு குற்றச்சாட்டு வச்சாங்க. என்ன உலக சுகாதார அமைப்பு ஏன் காரணமாக இருந்துச்சுன்னா, உலக சுகாதார அமைப்போட தலைவர் இருக்காரா, டெட்ரோஸ் அதானம் கேப்ரியாஸ் அப்படிங்கிறவர், அவர் வந்து எத்தியோப்பிய நாட்டை சேர்ந்தவர். இவர் வந்து உலக சுகாதார அமைப்போட தலைவராக இருந்ததுக்கு பதவி வகிச்சதுக்கு சைனா தான் முழு காரணமாக இருந்திருக்கும். அதனால் சைனாலேருந்து வெளிவர தகவலால் இவங்களும் சேர்ந்து மறைச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. இதனால் என்னாச்சுன்னா, அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் வந்து கடுமையான கோபத்துக்குள்ளானார். அதன் அடிப்படையில் வந்து அவர் வந்து இந்த உலக சுகாதார அமைப்புக்கு சீனா சாதமாக இருக்குது, அதனால் நான் வந்து அந்த அமைப்புகளுக்கு வழங்கக்கூடிய நிதியுதவி நான் நிறுத்த போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்காரு. இதனால் உலக சுகாதார அமைப்பு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இதில் அரசியல் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ அது வந்து இந்த நியூஸ் நல்லா படிங்க, இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஓகேவா? அடுத்த நியூஸ்னா, மகாராஷ்டிரா எம்எல்ஏ எம்எல்சி ஊதியம் ஓராண்டு குறைப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் இருக்குது, அது நல்லா பாருங்கள். என்ன நியூஸ்னா, மகாராஷ்டிராவில் இந்த எம்எல்ஏ எம்எல்சி உறுப்பினர்களுக்கு அடுத்த ஆண்டு மார்ச் மாதம் வரைக்கும், அதாவது அடுத்த ஆண்டு மார்ச் மாதம் வரைக்கும் இந்த 30 அவங்களோட ஊதியத்திலேருந்து 30% ஊதியத்தை குறைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அந்த மாநில அமைச்சர்கள் வந்து முடிவு பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே வந்து மத்திய அரசாங்கம் வந்து நாடாளுமன்ற எம்பிக்களோட ஊதியத்தை குறைச்சிருக்காங்க 30%. அதே போல் இவங்களும் குறைக்காங்க. அதுக்கு அது மட்டும் இல்லாமல் மத்திய அரசாங்கம் வந்து தொகுதி மேம்பாட்டு நிதியை 2 ரத்து பண்ணியிருக்காங்க. ஓகேவா? அதே போல் இவங்களும் இப்போ பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி அறிவிக்கிற முதல் மாநிலமாக மகாராஷ்டிரா இருக்குது. ஓகேவா?